வெல்கம் டு அரங்கோடு சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்து போடுற போஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு ஹாஃப் கப் துவரம் பருப்பு, ஹாஃப் கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நான் ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வடிச்சுட்டு இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு துவரப்பருப்பு ஊற வச்சதோட ஒரு டீஸ்பூன் சோம்பும் 5 வரமிளகாயும் வச்சு அரைக்க போகிறோம். சோம்பு, வரமிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சத்தை நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை தனியாக கரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 வெங்காயத்தை வந்து நச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த இது வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 teaspoon சோம்பு, அது கூடவே 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் புளியை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டு இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல அந்த அரைச்சது, அந்த கலந்து வச்சதை இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே இப்போ நம்ம தாளிக்கிற பொருளாக பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 teaspoon சீரகம், வெந்தயம், கடுகு எடுத்திருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயம் 1 inch கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானியும் அந்த தாளிக்க பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கடுகு வெடிச்சோனையும் நம்ம அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் பொரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி நிறம் மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 teaspoon, 1 spoon மிளகாய்த்தூள், 2 spoon வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மணம் மாறுற வரைக்கும், பச்சை மணம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுலேயே. இப்போ அந்த மணம் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்த உடனே இதில் நம்ம இப்போ தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம உருண்டையை வந்து வதக்கி, உருண்டையை வந்து பொறிச்சோ இல்லை வந்து வேக வச்சோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்தால் இந்த உருண்டை இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த உருண்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா ஸோ கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க. உடையாத அளவுக்கு எடுத்து ஒன்றா போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடுங்க மெல்லமாக. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு மேலே எலும்பி வரும். எலும்பி வந்தோடனையுமே ஒவ்வொரு பால்ஸாக எலும்பி வந்துடும். எலும்பி வந்தோடனையுமே இது நம்ம வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ கரைஞ்சிடாது. ஸோ இப்போ இந்த உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ
பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.